அண்மை செய்தி, அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சகோதரர் காஜா நஜீரின் கட்சி பதவியை திமுக பறித்திருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். செஞ்சி பேரூர் திமுக செயலாளர் பொறுப்பில் இருந்து காஜா நஜீர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் நித்தியானந்தன். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். நித்தியானந்தன், சொல்லுங்க, அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடைய சகோதரர் பதவி தற்போது பறிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு என்ன காரணம்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தற்பொழுது திமுகவிலிருந்து அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி கிழக்கு ஒன்றியம் செஞ்சி பேரூர் கழக செயலாளர் காஜா நஜீருடைய பதவி பறிபோயிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக கார்த்திக் என்பவரை அந்த பதவியில் நியமிப்பதாக திமுகவுடைய பொருளாளர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடியதான் மிக முக்கியமான செய்தி. இது திமுகவுடைய உட்கட்சி விவகாரம், ஒருவருக்கு பதவி வழங்குவது, ஒருவருடைய பதவி பறிப்பது என்பது கட்சி விவகாரம் என்பார்கள். ஆனால் இதை கடந்து மக்களுக்கு நேரடியாக எந்த அடிப்படையில் இது பாதிப்பு என்று பார்க்கும்போது, பாதிப்பை எல்லாம் கடந்து இதில் இருக்கக்கூடிய அரசியல் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், கள்ளச்சாராய விவகாரம் என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு மிக முக்கியமாக ஒரு மாவட்டம் இரண்டு, விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இரண்டு அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்களாக இருக்கிறார்கள். ஒன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி, மற்றொன்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இருக்கிறார். அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடைய பொறுப்பில் வரக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த எக்கியார் குப்பம் மீனவ கிராமங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த பகுதியில் தான் அதிக அளவில் உயிரிழப்பு இந்த கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தார்கள். அந்த விவகாரத்துடைய வெளிப்பாடாக தான் தற்பொழுது திமுக அந்த விவகாரத்தில் கட்சியினர் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருந்திருக்கிறது என்ற அடிப்படையில் கட்சியினர் மீது நடவடிக்கையை தற்பொழுது எடுத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் மரூர் ராஜா என்ற ஒரு கள்ளச்சார வியாபாரியை தமிழக காவல்துறையினர் கைது செய்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மனைவி திமுகவுடைய கவுன்சிலராக இருக்கிறார். அவருடைய மனைவிக்கு திமுக கவுன்சிலராக இருப்பவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததில் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு பங்கு இருக்கிறது. அந்த வகையில் செஞ்சி மஸ்தானுடைய சகோதரருக்கும் இதில் பங்கிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடைய சகோதரர் காஜா நஜீருடைய பதவியை திமுக பறித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இது நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் அமைச்சர்கள் மீது திமுக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட கீழ்மட்டத்தில் பணியாற்றுபவர்கள் மீது நடவடிக்கைகளை திமுக எடுத்திருக்கிறது. இது எந்த வகையிலும் சரியாக இருக்காது. யார் தவறு செய்தார்களோ, யார் பொறுப்பேற்க வேண்டுமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ. விழுப்புரம் மாவட்டத்திற்கு இரண்டு அமைச்சர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள். ஒன்று அமைச்சர் பொன்முடி, மற்றொன்று செஞ்சி மஸ்தான். இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் திமுக தலைமை கழகம். ஆனால் அவர்கள் மீது எடுக்காமல் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள், அமைச்சருடைய உறவினர்கள் உள்ளிட்டவர்கள் மீது, அவர்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துவிட்டு கட்சி ரீதியாக கள்ளச்சார விவகாரத்தில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து திமுக என்பது போன்று காண்பிப்பதற்காக திமுக இந்த நடவடிக்கைகள் இறங்கி இருப்பதாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்றபடி இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நேரடியாக 20 நபர்களுடைய உயிரை பறித்த கள்ளச்சாராய விவகாரத்துக்கு பொறுப்பேற்று இரண்டு அமைச்சர்கள் மீது திமுக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் கீழ்மட்டத்தில் இருப்பவர்களை செய்து கணக்கு காண்பிப்பதற்காக இது போன்ற நடவடிக்கைகள் இறங்கியிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவி வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நித்தியானந்தன்.